Exercise 1.1, question number 3. If f of alpha is equal to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha, show that f of alpha the whole inverse equal to f of minus alpha. Solution. சார் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் அதில் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஈஸி, குயிக்காக எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கிவன் எழுதிக்கிறேன் பாருங்கள். எஃப் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் என்ன கிவன் அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கிறேன் மேட்ரிக்ஸை. இப்போது ஆல்ஃபா இருக்கிற இடத்துலலாம் மைனஸ் ஆல்ஃபா ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ காஸ் ஆல்ஃபாங்கிறது காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு மாறிடும், ஜீரோவில் எந்த சேஞ்சும் இருக்காது. சைன் ஆஃப் ஆல்ஃபா வந்து சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு மாறிடும். அடுத்தது ஜீரோ ஒன் ஜீரோ வந்து சேஞ்ச் இருக்காது. அப்புறம் மைனஸ் சைன் ஆல்ஃபாங்கிறது மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, அடுத்தது ஜீரோ, அப்புறம் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா இருக்கிற இடத்துலலாம் மைனஸ் ஆல்ஃபா ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு தெரியும் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து ப்ளஸ் காஸ் ஆல்ஃபாங்கிறது தெரியும். வி நோ தட் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. And sin of minus alpha equal to minus sin alpha. இது நமக்கு தெரியும், இதுனா இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். Therefore, f of minus alpha is equal to cos of minus alpha equal to cos alpha 0 sin of minus alpha minus sin alpha. அப்புறம் ஜீரோ ஒன் ஜீரோ, அப்புறம் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவுக்கு வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா, இங்கே ஒரு ஃப்ரெண்டில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்புறம் டோட்டலாக ப்ளஸ் சைன் ஆல்ஃபா, அப்புறம் ஒரு ஜீரோ, அப்புறம் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து காஸ் ஆல்ஃபா தான். இதை நான் வந்து ஒன்றுன்னு சொல்லிடுறேன், ஏன்னா நான் ஆர்ஹெச்எஸ் முடிச்சிட்டேன், எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் நான் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் தெரியும், முதல்ல டிட்டர்மினன்ட் வேணும், அதுக்கப்புறம் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அட்ஜாயின்ட்லாம் கண்டுபிடிக்கணும். முதல்ல நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். நவ் டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த டிட்டர்மினன்ட், இது இதை டிட்டர்மினண்டாக மாற்றி இதுக்கு வேலையை கண்டுபிடிக்க போகிறேன். முதல்ல காஸ் ஆல்ஃபா அப்படி வச்சுக்கிடுங்க, இன்ட்டு பாருங்கள் ஒன் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ, ஒன் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ, அடுத்தது ஜீரோ இந்த மிடில் டைம் வச்சுன்னா மைனஸ் ஜீரோ போடுவோம். அப்போ ஜீரோ வச்சு எதை மல்டிப் பண்ணாலும் ஜீரோ தான், அதனால் அதுக்கு மேலே அதை நம்ம டெவலப் பண்ண வேண்டாம். அடுத்தது சைன் ஆல்ஃபா எழுதிடுவோம். சைன் ஆல்ஃபாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்ட்டு ஜீரோ, அப்புறம் மைனஸ் ஒன் மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஒன், இப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா போட்டுடலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, ஜீரோ விட்டுருங்க, சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, மற்ற எல்லாம் ஜீரோ தான் இருக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு வேல்யூ ஒன்று, விச் இஸ் நாட் ஈக்குவல் ஜீரோ, தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இஸ் நான் சிங்குலர், தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹேஸ் இன்வர்ஸ். சரி, இன்வர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னா என்ன செய்வீங்க, கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ், இந்த எஃப் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறேன். அப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று படித்தோம், என்ன செய்வோம், அந்த மிடில் எலமெண்ட்லேருந்து எழுதுவோம். ஞாபகம் இருக்கா, மிடில் எலமெண்ட் என்ன, ஒன், அதுக்கப்புறம் ஜீரோ, அதுக்கப்புறம் ஜீரோ, அதுக்கப்புறம் ஒன். ஆக இந்த மிடில் ரோவை எழுதிட்டோம். அடுத்து லாஸ்ட் தேர்ட் ரோ, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு மிடில் என்ன இருக்குது, ஜீரோ, அப்புறம் காஸ் ஆல்ஃபா. அடுத்தது ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, மைனஸ் சைன் ஆல்ஃபா இருக்குது, சைன் ஆல்ஃபா ஜீரோ. அதே மாதிரி ஃபஸ்ட் ரோக்கு வந்தீங்கன்னா ஜீரோ சைன் ஆல்ஃபா, அப்புறம் காஸ் ஆல்ஃபா ஜீரோ, இப்படி எழுதுவோம். அதுக்கப்புறம் மிடில் ரோ திரும்ப ஒரு தடவை, ஒன் ஜீரோ, அப்புறம் ஜீரோ ஒன். சரி, இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி இதுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்தால் அதுதான் அட்ஜாயிண்ட். அப்போ நான் இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும், ஃபஸ்ட்டில் வந்து பிரின்சிபல் டயகனல், ஒன் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ, வெறும் காஸ் ஆல்ஃபா மட்டும் போட்டுக்கிறேன்.
அப்புறம் 0 இன்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 ஜீரோ தான், டேரெக்டாக 0 மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்து 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா போட்டுக்கணும். ஏன்னா இது ரெண்டு மட்டும் ஒன்று மைனஸ் சைன் ஆல்ஃபா வரும், செகண்ட் டைம் நல்லா சைனாக மாற்றணும், நல்லா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. அப்புறம் இந்த ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 0 இன்ட்டு அதே மாதிரி 0 இன்ட்டு அப்போ 0 தான் வரும். அப்புறம் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா பாருங்கள், அடுத்த டைம் வந்து காஸ் ஆல்ஃபா, அடுத்தது மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா எழுத போகிறேன். அப்போது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்துடும். அதுக்கப்புறம் இதை மட்டும் பண்ணால் 0 தான், இங்கே மட்டும் பண்ணாலும் 0 தான். அதுக்கப்புறம் இந்த டைம் பாருங்கள் 0 அப்புறம் மைனஸ் சைன் ஆல்ஃபா, அப்புறம் இங்கே 0 இந்த டைம் 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0, அடுத்தது 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. சரி, அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு மட்டும் எழுதிடுவோம். காஸ் ஆல்ஃபா அப்படி இருக்கட்டும், காஸ் ஆல்ஃபா இருக்கட்டும். அதே நேரத்தில் இதை வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுத போகிறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டில் எப்படி எழுதுறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்து வந்து ஃபஸ்ட்டு ரோவாக மாற்றிட்டேன், செகண்ட் காலத்தை எடுக்க வரேன், அது மிடில் வந்து 1 தான், அதனால் அதை டிரான்ஸ்போஸில் எடுக்கும்போது செகண்ட் காலத்தை எடுத்து செகண்ட் ரோவாக மாற்றிருக்கேன், தேர்ட் காலத்தை எடுத்து வந்து தேர்ட் ரோவாக மாற்றிட்டேன். இது வந்து உங்களுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு என்ன வேணும், நமக்கு இன்வர்ஸ் வேணும். அப்போ இன்வர்ஸ் வேணால் நான் என்ன பண்ணணும் பாருங்கள், இன்வர்ஸ் கண்டுபிடிக்க நம்மகிட்ட ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இன்வர்ஸ் எஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா, அதுக்கு பிறகு அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு எழுதணும். அப்போ 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து 1 தான், அப்போ 1 போட்டுக்கோங்க. அட்ஜாயின்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இதையும் இதை 2 சொல்லிடுங்க, ஏற்கனவே 1 கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருந்தோம். அந்த 1 கொடுத்துருக்கதையும் இந்த 2 கொடுத்துருக்கதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு சேம். இப்போ ஃப்ரம் 1 and 2 எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ட்ரூ ஹென்ஸ் ட்ரூ.